ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பிரவீனா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சமுத்திரகனி, சாம் ஜோன்ஸ், அதுல்யா ரவி நடிப்புல வெளிவந்திருக்க ஏமாளி. பணக்கார வீட்டு பையனா வர ஹீரோ சாம் ஜோன்ஸும் ஐடி கம்பெனில வேலை பார்க்குற ஹீரோயின் அதுல்யாவும் காதலிச்சுட்டு வராங்க. ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருக்க இவங்களோட காதல்ல திடீர்னு ஒரு சர்க்கிள் வர மாதிரி ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிடுறாங்க. காதல்ல பிரிஞ்சதுக்கு அப்புறம் சாம் அவரோட நண்பர்களுக்கு விருந்து வைக்கிறாரு. அந்த பார்ட்டியில சமுத்திரகனி, பாலாசரவணன் உள்ளிட்ட அவரோட நண்பர்கள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அந்த பார்ட்டியில எடுக்கிற போட்டோவை அவரோட சோசியல் மீடியா பக்கத்துல அவர் வெளியிடுறாரு. இதை பார்த்தா அதுல்யா ரொம்பவே கடுப்பாகிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுல்யாவுக்கு போன் பண்றாரு ஹீரோ சாம். ஆனா அதுல்யாவை தொடர்பு கொள்ள முடியல. அது மட்டும் இல்லாம அவங்களோட மொபைல் நம்பர் எப்பவுமே வெயிட்டிங்ல போறதுனால அவங்களுக்கு வேற ஒருத்தர் கூட தொடர்பு இருக்கிறதா நினைக்கிற ஷாம் அதுல்யாவை கொலை செய்ய முயற்சி பண்றாரு. அதை பத்தி சமுத்திரகனிக்கிட்டையும் சொல்றாரு. முதல்ல சாம தன்னோட வழிக்கு கொண்டு வர முயற்சி பண்ற சமுத்திரகனி அது முடியாத பட்சத்துல அவரோட வழியிலேயே போய் அவரோட மனசை மாத்த ட்ரை பண்றாரு. போலீஸ் கிட்ட சிக்காம எப்படி கொலை பண்றது, போலீஸ் கிட்ட மாட்டினா எப்படி எல்லாம் பதில் சொல்றது, போலீஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றத பத்தி எல்லாம் இவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. கடைசியில சமுத்திரகனியோட சேர்ந்து ஷாம் அதுல்யாவை கொல்றாரா, இல்ல சமுத்திரகனி ஷாமோட மனசை மாத்துறாரா, சாம் அதுல்யா ரெண்டு பேருமே காதல்ல ஒண்ணு சேர்றாங்களா அப்படின்றதுதான் படத்தோட மீதி கதை. சாம் ஜோன்ஸ் முதல் படத்திலேயே நாலு கேரக்டர்ல வந்து சிறப்பா நடிச்சிருக்காரு. காதல் தோல்வியால ஏற்படுற மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி அவர் அந்த கதாபாத்திரத்துல வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். அதுல்யா கிளாமராவும் ரொம்பவே போல்டான கேரக்டர்களையும் நடிச்சு அசத்திருக்காங்க. ஹீரோக்கு போட்டியா ஹீரோவை விட அதிகமா ஸ்மோக் பண்ணி நடிச்சிருக்காங்க. சமுத்திரகனி எப்பயும் போல அவரோட கதாபாத்திரத்துக்கு வலுவூட்டியிருக்காரு. ரோஷினி, பாலாசரவணன், சிங்கம்புலி படத்தோட கதைக்கு இன்னும் வலு சேர்த்திருக்காங்க. இப்போ இருக்கிற இளைஞர்கள் எப்படி இருக்காங்க, அவங்களோட தொழில்நுட்ப வாழ்க்கை, காதல் அவங்கள எப்படி மாத்துது அப்படின்றத சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களோட சொல்லியிருக்காரு விசி துரை. காதல் தோல்விக்காக தற்கொலையோ கொலையோ செய்யறது ரொம்பவே தவறுன்ற மாதிரி இந்த படத்துல காட்டியிருக்காங்க. மாறி மாறி சீன்ஸ்லாம் நகர்றதுனால ரொம்பவே குழப்பம் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி கதையை உருவாக்கி இருந்தாலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற திரைக்கதை அமைக்கலையோ அப்படின்ற எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்துது. சாந்தி ராஜாவோட இசையில பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கு. பின்னணி இசை அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி கொடுத்திருக்காரு. ஐஜி பிரகாஷ், எம் ரித்திஷ் கண்ணாவோட ஒளிப்பதிவுல காட்சிகள் சிறப்பா வந்திருக்கு. மொத்தத்துல ஏமாளி ஏமாற்றம் இல்லை. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் கமெண்ட்ஸ்ல என்கிட்ட சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.